ஹே காய்ஸ் உங்கள யாராவது தோல்வியே பார்க்காதவங்க இருக்கீங்களா இல்லனா வெற்றிய மட்டுமே பார்த்தவங்க இருக்கீங்களா அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல சரிதானே எந்த ஒரு வெற்றியாளனுமே பல தோல்விகளை சந்திச்சும் அத தாண்டியும் தான் வந்திருப்பா கரெக்டு தானே வெற்றிக்கான படிகட்டுகள்னு நம்ம தோல்விகளை தான் சொல்லுவோம் அப்படி இருந்தும் கூட நம்மல்ல நிறைய பேரு இந்த விஷயங்களெல்லாம் மறந்துட்டு ஒரு தோல்விய பார்த்ததுமே தொவண்டு போய் உக்காந்துடுறோம் இன்னும் சில பேரு அதையும் தாண்டி போய் பல முறை முயற்சி பண்ணிட்டு கடைசி அதை கைவிட்டுருவாங்க வெற்றி ஈஸியா கிடைச்சுட்டா அதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும்னு நீங்க நூறு விஷயங்களை முயற்சி பண்ணா அதுல பத்து விஷயங்கள் தான் நடக்க வாய்ப்பு அதிகம் அப்படி இருக்கும்போது விஷயங்கள் மட்டும் முயற்சி பண்ணா எத்தனை விஷயத்துல முயற்சி அடைவீங்கன்னு யோசிச்சு பாருங்க அதே மாதிரி தோல்விய கண்டதுமே நான் லக்கியே கிடையாது எனக்கெல்லாம் அது வராது கிடைக்காது அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருவீங்க ஈஸியா கிவ் அப் பண்ணிடுவீங்க ஆனா என்னைக்காவது நம்ம ஏன் திரும்ப திரும்ப தோக்குறோம் அதனால தோக்குறோம் காரணம் என்ன எங்க நம்ம மிஸ்டேக் பண்றோம்னு யோசிச்சிருக்கீங்களா அப்படி யோசிச்சு என்ன மிஸ்டேக்னு கண்டுபிடிச்சு அடுத்த வாட்டி அதுக்கேத்த மாதிரி நீங்க முயற்சி பண்ணா உங்களோட வெற்றிக்கான பாதைய நீங்க பார்க்க முடியும் என்னென்ன விஷயங்கள்னால உங்களோட வெற்றி தள்ளி போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க சரி இப்போ நான் எந்த முக்கியமான விஷயம்னால உங்க வெற்றி தடப்படலாம்னு சொல்றேன் அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணி வெற்றி அடைய முயற்சி பண்ணுங்க நான் எங்க இம்பார்ட்டண்டா சொல்ல போறது நாலு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பத்தி உங்க தோல்விக்கான காரணமா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல முதல் விஷயமா நாம பாக்குறது அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதாவது யதார்த்தமற்ற எதிர்பார்ப்புகள் நீங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறீங்கன்னா முதல்ல அது ரியல் லைஃப்ல ஒத்து போற மாதிரி இருக்கணும் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கும் ஹேபிட்ஸுக்கும் சூழ்நிலைக்கும் அது சரிப்பட்டு வரணும் அப்படி இல்லாம நான் ஆசைப்பட்டுட்டேன் நான் கோல் வச்சுட்டேன் என்ன ஆனாலும் சரி நான் அத அடஞ்சே தீர்வான்னு நிற்க கூடாது இந்த மாதிரி விஷயங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கணும்னா நம்ம சுத்தியே நிறைய இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சீரியல் பார்க்கும்போது அதுல ஒரு கேரக்டர் லோவ மிடில் கிளாஸ் பொண்ணு ஒருத்தங்க தான் கல்யாணம் பண்ணா ஒரு பணக்கார வீட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி அதுக்கான முயற்சி எல்லாம் ஏமாத்தி போய் சொல்லி கல்யாணமும் ஆனா அது அவங்க வாழ்ந்த வாழ்க்கை கூட ஒத்து போகாத ஒரு விஷயம் அவங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும் அதை அடையணும்னு நினைப்பாங்க அவங்க மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வீட்ல இதுக்கான முயற்சி எல்லாம் ஃப்ரீயா பண்ணுவாங்க அவங்க முயற்சிக்கு எந்த தடையும் இல்ல தடுப்பு சோறும் இல்ல ஆனா மாமியார் வீடு அப்படியே டோட்டலா வேற அவளால தன்னோட கோலை நோக்கி ஃப்ரீயா டிராவல் பண்ண முடியலை பணக்காரங்களுக்கு தன்னோட மணியை அப்படியே நில நிறுத்தி வாய்க்கிறது மட்டும்தான் கோல் ஆனா அந்த பொண்ணுக்கு முதல் அச்சீவ்மெண்ட்டே ஒரு பெரிய கோல் அவ போன அந்த பணக்கார வீட்டுல எல்லாம் இருந்ததுனால அவளுக்கு எதை நோக்கியும் ஓட வேண்டிய அவசியம் இல்ல அண்ட் இவளையும் அப்படிதான் செய்ய சொல்றாங்க ஸோ இருவேறுபட்ட வாழ்க்கைக்கு நடுவுல இருந்து அந்த பொண்ணு கஷ்டப்படுறாங்க இது ஏன் பிகாஸ் ஆஃப் அவர் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் பணக்கார பையனை கல்யாணம் பண்ணணும்னு வச்ச கோலை அவ தன்னோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ற சப்போர்ட் பண்ற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருந்தானா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் அவனும் அவளோட கோலுக்காக ஓடி இருப்பான் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கையில நிறைய அச்சீவ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால ஹெட் டேக் உங்களுக்கு தான் நம்ம எங்க தோத்தோம் எங்க தோத்தோம்னு நீங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க பட் இங்க தான் இதனாலதான் தோத்தோங்கிற விஷயம் உங்களுக்கு கடைசி வர புலப்படாமலே போயிடும் ஸோ ஒரு கோலை செட் பண்ணி ஓட போறீங்கன்னா அதுக்காக நீங்க யூஸ் பண்ண போற மெத்தட்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாமே உங்க சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சு வரணும் அதை கவனத்துல வச்சு பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு நல்ல பெரிய டிரஸ் ஷாப் வச்சு நல்ல பிசினஸ் பண்ணணும்னு ஆசை அதுக்காக அவங்க பெரிய அமௌண்ட் லோன் எடுத்து பெரிய ஷாப் வாடகை எடுத்து அதை ரெனவேட் பண்ணி அதுக்கான பொருட்களை வாங்கி போட்டு வெயிட் வெயிட் இதெல்லாம் பண்ணாங்கன்னு தானே உங்க மைண்ட்ல வந்திருக்கோம் அதான் இல்ல அவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி லோன் எடுத்து ஃபுல்லா கடைய பாக்குறது அதை ரெனவேட் பண்றது இதுலயே போயிடுச்சுன்னா அப்புறம் யாருக்கு நஷ்டம் சோ அவங்க எல்லாத்தையும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா பண்ணாங்க வீட்ல இருந்து அவங்க மத்தவங்களுக்குக் கார்ட் மேக்கிங் டிசைனிங் ஸ்டிக்கர்ஸ் மேக்கிங் டீ-ஷர்ட் டிசைனிங் ன கொஞ்சமா ஆன்லைன்ல செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஆஃபீஸ்க்கும் போய் ஆன் பண்ணாங்க ஃப்ரீலான்ஸ்லயும் ஒர்க் பண்ணாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கிடைத்த மணியை தனியா சேவ் பண்ணிட்டு இப்போ அவங்க தனியா சின்னதா ஒரு ஷாப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சோ இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரியுது தன்னோட லிமிட் என்ன தன்னால எவ்ளோ முடியும்னு யோசிச்சு அவ்வளோ ஒர்க் பண்ணி தன்னோட கோல் கிட்ட நெருங்கி இருக்காங்க சோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்பவுமே நம்மளோட இயல்புக்கு ஏத்த மாதிரி வந்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்போதான் தேவையில்லாத தோல்வியை நம்ம பார்க்க மாட்டோம் கிளாஸ்ல எப்பவுமே ஃபெயில் ஆகிற பொண்ணோ பையனோ நான் அடுத்த தடவை கண்டிப்பா ரேங்க் தான் சொல்லினேன்னா அது நடக்குமா கண்டிப்பா நடக்க சான்சஸ் கம்மி ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ்ல வர மாதிரி ரொம்ப கவனமா கொஞ்சம் தான் முன்னேறி போகணும் அந்த ஸ்டூடெண்ட் அஞ்சு சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆகிற பர்சனா இருந்தா முதல்ல அவங்க டார்கெட் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்லயாவது பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதா இருக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் தன்னோட நிலையை உயர்த்திக்கிட்டே போகணும் எக்ஸ்பெக்டேஷன் சொல்றது இதுக்கும் பொருந்தும் சோ எதிர்பார்க்கறது நடக்கணும்னா

நம்ம கைவிரல்களே ஒண்ணுக்கு ஒன்னு மாறுபட்டு இருக்கும்போது மனிதர்களும் அப்படி தான் இருப்பாங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடையாளம் தெரியாமலும் அவங்களோட அடையாளமும் மொத்தமா காணாம போயிடும் நீங்க ஒரு கோல் செட் பண்றீங்கன்னா அதை எந்த சிச்சுவேஷன்ல செட் பண்றீங்கன்னு பாருங்க நீங்க செட் பண்ண கோலோட சுச்சுவேஷனும் இன்னொருத்தர் வைக்கிற கோலோட சுச்சுவேஷனும் மாறுபட்டு தான் இருக்கும் அவன் இருக்கிற சுச்சுவேஷன் வேறையா இருக்கும் நீங்க இருக்கிற சுச்சுவேஷன் வேறையா இருக்கும் அவனுக்கு சப்போர்ட் பண்ண கூட ஆள் இருக்கலாம் உங்களுக்கு அப்படி இல்லாம இருக்கலாம் உங்களுக்கு பணம் சீக்கிரம் கிடைக்கும் அவனுக்கு கிடைக்காது நீங்க தூக்கத்தையும் ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணுவீங்க அவன் தூக்கத்தை பத்தி பெருசா பாதரே பண்ணிக்க மாட்டான் பட் நீங்க ரெண்டு பேருமே அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா கண்டிப்பா இல்லை அப்படி இருக்கும்போது ஏன் எல்லா விஷயத்திலையுமே எல்லாரு கூடயுமே கம்பேர் பண்ணிக்கிறீங்க கம்பாரிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னாலே அங்க திருப்தின்னு ஒன்று கடைசி வர கிடைக்காம போயிடும் வெற்றி அடைஞ்சாலுமே அந்த சாட்டிஸ்பைடு ஃபீலிங் வராமலே போயிடும் இதை கேட்டதும் எனக்கு ஒரு சிச்சுவேஷன் ஞாபகம் வருது என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஸ்கூல் டேஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பாங்க அவங்க படிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நாமளும் இப்படி படிக்கணும்னு நான் படிப்பேன் பட் பத்து தான் வர முடியும் வரவே முடியாது அந்த நல்லா அப்சர்வ் பண்ணுவேன் அவங்க வீட்டுக்கு போய் அவ படிக்கிற செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்து வீட்ல எனக்கும் சேர் டேபிள் போட்டுட்டாங்க அப்படியெல்லாம் கேட்டு ஆழுது அடம்பிடிச்சிருக்கேன் அவளையே அவ எப்பவும் கையில கேச்சி வச்சு விளையாடிட்டே படிப்பா நான் கூட அதையே ஃபாலோ பண்ணிருக்கேன் பட் ஸ்டில் என்னால ஸ்கோர் பண்ண முடியலை நான் அவளோட லைஃபை வாழ முயற்சி பண்ணிருக்கேன்னு எனக்கு லேட்டரா தான் தெரிஞ்சது அதுக்கப்புறமா நான் எனக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் லேனிங்க வச்சுக்கிட்டேன் அண்ட் மற்றவங்க கூட என்ன கம்பேர் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு என்னோட ஒவ்வொரு டோட்டல் கூடையும் என்ன கம்பேர் பண்ணிகிட்டே இருந்தேன் முதல்ல எடுத்த டோட்டல்ல ஒரு பேப்பர்ல எழுதி ஸ்டிக் பண்ணேன் தினமும் அதை பார்த்து இதை விட ஜாஸ்தி வரணும்னு சொல்லி சொல்லி ப்ரிப்பேர் பண்ணுவேன் நான் நினச்ச மாதிரி தேர்ட் ரேங்க்குள்ள வர ஆரம்பிச்சேன் அப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தேனான்னு யோசிக்கிறீங்களா அதெல்லாம் இல்லைங்க அதான் அதுக்குள்ள ஆனுவல் எக்ஸாம் வந்து எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு அடுத்த டார்கெட்டை நெக்ஸ்ட் இயர்க்கு மாத்தியாச்சு ஸோ தோல்விக்கு காரணம் உங்களை நீங்க மற்றவங்க கூட கம்பேர் பண்றதும் தான் மற்றவங்க மேல நம்ம கவனம் போறதுனால நம்மளால நம்ம மேல முழுசா கவனம் செலுத்த முடியாது அதனால உங்க மேல ஃபுல் ஃபோக்கஸ்டா இருந்து எதையுமே ட்ரை பண்ணுங்க அவன் அவன் வாழ்க்கைய அவன் அவன் வாழ்ந்துப்பான் உங்களுக்கு அது தேவையில்ல நீங்க உங்க வாழ்க்கைய அழகா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழுங்க மூணாவது விஷயம் எக்ஸ்பீரியன்சிங் ரிப்பீட்டட் செட் பேக்ஸ் ஆஃப்யர்ஸ் திரும்ப திரும்ப பின்னடைவு இல்ல தோல்விகள சந்திக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒரு ஆர்ட் ஒர்க்கை கத்துக்கணும்னு நினைச்சேன் சோ நெட்டை பார்த்து ஸ்கெச்சிங் பண்றத கத்துக்கிட்டேன் பட் அதுல ஏதாவது புதுசா பண்ணனும்னு தோணுச்சு ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல எதுவுமே பண்ண ஐடியாவும் வரல ஸோ அந்த இடத்துல இருந்து என்னால் முன்னோக்கியே போக முடியல எது ட்ரை பண்ணாலுமே ஜஸ்ட் பின்னடைவு தான் ஏற்பட்டுச்சு அப்போ தான் என்னோடய ஃப்ரெண்டு நீ எங்கே மிஸ்டேக் பண்ணுறன்னு பாரு உனக்கு என்ன வேணும்னு தேடு நீ ஒரு ஆர்ட் ஒர்க் அதுவும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னா அதுக்கான சோர்ஸ் எல்லாம் இருக்கான்னு பாரு அதுக்கு தேவைப்படுற எல்லா ஸ்கில்ஸையுமே கற்றுக்கிட்டியான்னு பாருன்னு சொன்னான் அதுக்கப்புறம் தான் தோணுச்சு நம்ம ஏன் ஆர்ட் ஒர்க்கில் எல்லா ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்ஸையும் கற்றுக்கக்கூடாதுன்னு ஸோ ஸ்கெச்சஸ் போர்ட்ரேட் மேக்கிங் கலர் பென்சில் ட்ராயிங் கலர் பென்சில் போர்ட்ரேட்ஸ் வாட்டர் கலர் பெயிண்டிங்ஸ் ஆக்சுவலிக்குன்னு நானே ஆன்லைன்ல பார்த்து கத்துக்க ஆரம்பிச்சேன் இதை செய்ய செய்ய என்னோட லேர்னிங் ப்ராசஸ்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது அதுக்கப்புறமா தான் நான் டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஒர்க்ஸ் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன் அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸ் ஆக ஆரம்பிச்சது சில பேரெல்லாம் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணியும் தோத்து போய்கிட்டே இருப்பாங்க மோஸ்ட்லி அதுக்கான ரீசன்ஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அதே மிஸ்டேக்கை திரும்ப திரும்ப பண்றது முதல்ல எதனால் அவங்களுக்கு ஃபெயிலியர் வந்ததோ அதை மறந்துட்டு இல்லை அதை கவனிக்காம கண்டுக்காம விட்டுட்டு திரும்ப அதையே திருப்பி ட்ரை பண்றது இப்படி பண்ணால் என்ன ஆகும் அதே தோல்விதான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அதனால ஒரு தோல்வியை பாத்தீங்கன்னா முதல்ல அதை கம்ப்ளீட்டா இவால்வேட் பண்ணி பாருங்க என்னென்ன பண்ணீங்க அதெல்லாம் கரெக்டா தான் பண்ணீங்களா நீங்க பண்ண போற விஷயத்துக்கு தேவைப்படுறதெல்லாம் அதுல இருக்கா இல்லனா தேவையில்லாதது எதுவும் இருக்கான்னு பக்காவா இவாலுவேட் பண்ணி வயல்ல களை எடுக்கிற மாதிரி தேவையில்லாதது எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போடுங்க ஒரு ஃபெயிலியர் தானா வந்திருக்கு அப்புறம் என்ன ரீசன் பாத்துக்கலாம் இப்ப திரும்ப ட்ரை பண்ணி பார்த்தோம்னு பார்க்க கூடாது ஃபெயிலியர் பார்க்கும் போது ரீசன்ஸ் அனலைஸ் பண்றது நல்லது நாலாவது விஷயம் ஸ்ட்ரகிளிங் வித் லோ செல்ஃப் எஸ்டீம் குறைந்து சுயமரியாதையோட போராடுறது இத எப்படி சொல்லலாம்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க நல்லா கதை கவிதை எல்லாம் எழுதுவாங்க அவங்களுக்கு ரொம்ப வருஷமாவே புக் ஒண்ணு பப்ளிஷ் பண்ணணும்னு ஆசை அதை பண்ணலாம்னு இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வருது நம்ம தான் எழுதிருக்கோமா ஒரு வேலை ஆடியன்ஸ்க்கு பிடிக்கலனா அப்படி இப்படின்னு செல்ஃப் கிரிட்டிசிசம் வேற அவங்களுக்கு அவங்க மேலேயே நம்பிக்கை குறையுது நிறைய டவுட்ஸ் வருது இப்படி இருந்தா வாழ்க்கையில எப்படி போராட முடியும் ஜெயிக்க முடியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு டீச்சிங் ப்ரொஃபஷன் ரொம்ப பிடிக்கும் பட் ஊர் சைடுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்ததுனால பிஎட் படிச்சமே ஸ்கூலுக்கு வேலைக்கு போகாவ பயந்தா ஏன்னு கேட்டா எனக்கு இங்கிலீஷ் கண்டினியூஸா பேச வராது நான் ரொம்ப வீக்கா இருக்கேன் எனக்கு லோ பிபி வர இருக்கு என்னால மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரியல ஆனா டீச்சரா ஒர்க் பண்ணணும்னு அவ்வளோ ஆசையா இருக்கு இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டும் சொல்லிக்கிட்டும் இருந்தா மட்டும் எல்லாம் மாறிடுமா கண்டிப்பா இல்ல முதல்ல உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும் உங்களை நீங்க நம்பணும் உங்க மேல மரியாதை வைக்கணும் அப்போதான் உங்களை தேடி எல்லாம் வந்து சேரும் எல்லா படத்திலையும் நெகட்டிவா பண்ற வில்லனை தேடியே எல்லாம் போகும் உங்களுக்கு பாசிட்டிவ் கேரக்டர் பண்ற ஹீரோ ஹீரோயின் பக்கம் தான் கண்ணு போகும் அதே மாதிரிதான் எஸ்டீம் உங்ககிட்ட வெற்றியை கொண்டு வரவே விடாது அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களை நீங்களே நினப்பிலையும் வாழ்க்கையிலும் உயர்த்த பாருங்க நான் சொன்ன இந்த நாலு விஷயங்களும் நீங்க தோத்து போறதுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணிகளா இருக்குன்னு சொல்லலாம் அதனால இதெல்லாம் ஞாபகம் வச்சு ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்து உங்க வாழ்க்கையில வெற்றிகளை அள்ளி குவிச்சிருங்கன்னு சொல்லி நான் என்னோட இந்த அருமையான பதிவை இங்க என் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ஸ் பியாண்ட் த ஆர்டினரி அண்ட் பாடி என் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அழித்திருங்க நான் அடுத்த வீடியோவில் பாக்குறேன் நன்றி